ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு ரவா லட்டு பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அதை உள்ளே போட்டுடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நெய் கொஞ்சம் உருகட்டும் இப்போ நெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் இருபது முந்திரி உடச்சி வச்சிருக்க அதையும் உள்ளே போட்டுக்கலாம் இருபது திராட்சை அதையும் உள்ளே போட்டுட்டு அதை வறுத்துக்கிட்டே இருங்க முந்திரி நல்லா கோல்டன் கலரில் வரணும் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ ரெண்டும் வறுப்பட்டுருச்சு பாருங்க நல்லா வறுப்பட்டுருக்கு இப்போ இதில் ஒரு கிண்ணம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இந்த கிண்ணத்தில் இருக்கிற ரவை அரை கிலோ அளவுக்கு இருக்கும் அதை உள்ள போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க லோ இருக்கட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கரண்டி எடுக்க கலந்துட்டே அடிப்பிடிக்காமல் ரவை நல்லா வறுப்பட்டு வரும் இப்ப இதுல கப் கொப்பரை நல்லா மிக்சில போட்டு அடிச்சு வச்சிருக்க ஒரு பல்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி துருவின மாதிரி நல்லா வந்துடும் இத நெய்யில் வறுத்து எடுத்திருக்க இதையும் உள்ள போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே கூட முந்திரி திராட்சை வறுக்கும் போது கூட சேர்த்துக்கலாம் அப்போவே போட்டு நெய்யில் வறுத்தெடுத்துட்டு கலந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இப்படி தனியாக கலந்து எடுக்கும்போது இன்னமும் அந்த கொப்பரையோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யில் வறுப்பட்டு எடுத்துக்கும் போது அதனால நான் எப்பவும் தனியாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துப்பேன் இப்போ பாருங்கள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் பச்சை தேங்காய் கூட நம்ம துருவி சேர்த்துக்கலாம் நம்ம முந்திரி திராட்சை வறுக்கும் போது அதே நெய்யில் பச்சை தேங்காவையும் சேர்த்து வறுத்துட்டு நம்ம ரவையை போட்டு வறுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் கொப்பரையை போடும்போது அது நிறைய நாள் கெடாமல் நல்லா இருக்கும் ரவா லட்டு அதனால் கொப்பரை சேர்த்துக்கோங்க இது நிறைய நாள் கெடாமல் நல்லாயிருக்கும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆனாலும் கெடவே கெடாது ரவா லட்டு நம்ம வச்சு சாப்பிடலாம் இப்போ நல்ல ரவை வறுபடுற வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணும் கரண்டியை எடுக்காதீங்க இதே மாதிரி வறுத்துக்கிட்டே இருங்க இல்லைன்னா கீழே அடிப்பிடிச்சிரும் ரவெல்லாம் தீஞ்சிரும் அதனால இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்ப ரவை நல்லா வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜ்ல இதில் நம்ம சக்கரை சேர்த்துடலாம் பாருங்க ஒரு கப் சக்கரை எடுத்திருக்கேன் நீங்க எந்த கப்ல ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லையே சக்கரை சேர்த்துக்கணும் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சக்கரை அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு சர்க்கரைய மிக்ஸியில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து அடித்து எடுத்துருக்கேன் இதில் நாலு ஏலக்காய் சேர்த்து அடிச்சிருக்கேன் இதையும் உள்ளே போட்டு சேர்த்துக்கலாம் சர்க்கரை எதுக்காக நம்ம மிக்சியில் அடிச்சுக்கணுன்னா சர்க்கரை சர்க்கரையாக இல்லாமல் ரவையோடு நல்லா கலந்து நல்லா இருக்கும் அதனால் ஒரு பல்ஸ் கொடுத்து அடித்து எடுத்துக்கிட்டோன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது சக்கரையே அப்படியே கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் சர்க்கரை லைட்டாக சூடாகி மிக்ஸ் ஆனாலே போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது சூடா இருக்கும்போது இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் அதுக்கு நடுவில் கொஞ்சமாக குழி பண்ணி விட்டுக்கிட்டு நடுவில் இந்த மாதிரி குழி பண்ணி விட்டுக்கோங்க இப்ப இதுல காய்ச்சின பால் வெது வெதுப்பா இருக்கிற பால் எடுத்திருக்கேன் ஏன்னா ரவையும் நல்லா சூடா இருக்கு அதனால வெது வெதுப்பா இருந்தா போதும் நம்ம கை வச்சு தொடும்போது ரொம்ப சூடாக இருந்தால் நம்மளால உருண்டை பிடிக்க முடியாது நம்ம கை சூடு தாங்குற அளவுக்கு சூடா இருந்தா போதும் பாருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளே ஒருவேளை ரவை ஆறிடுச்சின்னா நீங்கள் பாலை நல்லா சூடு பண்ணிட்டு வந்து ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கோங்க அப்போ நல்லா வந்துடும் பாருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இப்போ டெக்ரேஷனுக்காக மேலே நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையை மேலே இந்த மாதிரி அழுத்தி வச்சிட்டோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ மீதி இருக்கிற எல்லா ரவையையும் அதே மாதிரி உருண்டு பிடிச்சு வச்சிடலாம் பாருங்க ரவா லட்டுலாம் இப்போ ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு இருபது நிமிஷத்தில் ரொம்ப அருமையான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்